தமிழ் சரஸ்வதியின் தொடரில் என்ன போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சீமந்தத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேன் அப்படின்னு ராகினி வந்து அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் அர்ஜுன் வந்து திட்டுறாரு, தமிழ் சார் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நம்ம கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் நாண்டி நம்ம போகிறோம், கண்டிப்பாக போ, நம்ம போலன்னா யார் போகாமல் இருப்பாங்க அப்படி சத்தம் போட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ரொம்ப இதாக இருக்காரு. கையில் வந்து ஏதோ பொட்டலத்தில் வந்து கற்கண்டு மாதிரி கொண்டு வந்திருக்காரு. உடனே அதில் ஏதோ கலந்துட்டு தான் நீ கொடுத்துருக்க, அதனால் நீ சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சரி நான் இப்போ சாப்பிட்ணும் அவ்வளோதானே சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு காட்டுறாரு. என் புருஷன் எவ்வளோ நல்லவர், இருந்து நீங்கள் அவமானப்படுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்கன்னு வழக்கம் போல் ராகினி வந்து கற்றுக்கதுன்னு கத்துறாங்க. அவரை வந்து வேணும்னே நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளானில் தான் அர்ஜுன் வந்திருப்பான், என்ன பிளான் வந்திருக்கான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நமைச்சி அவங்கெல்லாம் வந்து தீவிரமாக அவனை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகினி வந்து நினச்சி சரஸ்வதி வந்து சந்தோஷப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதிக்கு பிரச்சனை வந்து வரப்போகுது, அது எந்த நேரமும் வழி வரும் அப்படின்னால அவசர அவசரமாக சீமதிக்கு வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து பண்ண டார்ச்சர் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்போ குழந்தை பிறக்க போகுது தெரியாது, ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து கவலையாக இருக்கார். இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடிய பிடிச்சாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாநதியில் வந்து பார்த்திங்கன்னா குமரனும் ஜெனி அவங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக பைக்கில் வந்து அவர் சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா விஜயோட சித்தப்பா வந்து மோதிடுறாரு. உனக்குலாம் அறிவு இருக்கா அது இருக்கான்னு பயங்கரமாக வந்து திட்டுறாரு. உடனே தெரிஞ்சு இப்படி வந்து நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பின்னா ஓசியில் வந்தவன் தானே, ஓசிக்கு சுத்தம் வந்தவன், உனக்குலாம் நல்லா மரியாதை ஆண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதை திட்டுறாங்க. உடனே ஜெனி வந்து அயிற்சியாகிறாங்க, நீங்கள் எல்லாம் சுத்தத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்தீங்களே, அதுக்கெல்லாம் யார் காசு கொடுத்தா, தாத்தா தானே காசு கொடுத்தா, என்ன இவனுக்குலாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குன்னு அப்படி சித்தப்பா வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாரு. திட்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஜெனி வந்து. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ எனக்கு வந்து தெரிலையா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கங்கா வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து திகச்சு போகிறாங்க. உடனே கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. உடனே தாத்தா கிட்ட போய் வந்து உடனே காவேரி கேட்க போகிறாங்க. தாத்தா கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கேட்க போகிறாங்க. உடனே தாத்தா வந்து சொல்கிறாரு, ஆமாம் அந்த ரூபா கொடுத்தது நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற அதை வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா வந்து இப்படி சொல்லிட்டாரு. எங்கள் அக்கா நினச்சி பயங்கரமாக சண்டை போடுவா, கூச்சிக்கிட்டு போயிட்டா அப்படி, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி தாத்தா வந்து திகச்சு போகிறாரு. அப்புறம் அக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கங்காவை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.